Welcome to John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th Standard Maths Measurements, Term 3, Exercise 3.2. In the textbook, page number 26 and 27. So first of all, let us see here what is the thing asked. So in your pathingna, 1, 2, 3, 4, 5 sum ketirukanga. In the 5 sumukku namma enna adipadai theriyano. What basics we should know, and second thing, how we can apply those basics to derive the answer. Okay, first pathina volume of a regular solids such as cube and cuboid nu kuduthirukanga. Appo nama volume of cube and cuboid kandupidikkaradhukku formula enna namakku theriyano, adhu nama inga paathukom. Idhula pathina andha book ku vandu moonu dimension irukku, length irukku, breadth irukku, height irukku, adhu neelam agalam uyaram, idhu moonu irukku. இது மூணையும் பெருக்கி வர்றது தான் வால்யூமாக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது, இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள். இதனுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நீளம் 6 சென்டிமீட்டர், பிரெத் அதாவது அகலம் 2 சென்டிமீட்டர், ஹைட் உயரம் 1 சென்டிமீட்டர். இப்போ இந்த பாக்ஸோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். லென்த், பிரெத் அண்ட் ஹைட், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ இந்த கியூப் கியூபாய்ட் ரெண்டுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் நம்மளுக்கு வால்யூமாக இருக்கும், சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ரெகுலர் சாலிட் சச்சஸ் கியூப் அண்ட் கியூபாய்ட் கேன் பி ஃபவுண்ட் பை மல்டிப்ளையிங் த டைமென்ஷன்ஸ். அந்த மூணு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, மூன்று அளவுகள், நீளம் அகலம் உயரம், அது மூன்றையும் பெருக்கி நமக்கு கிடைக்கக்கூடியதான் என்னது, வால்யூம். கம்ப்ளீட் த கிவன் டேபிள் பை ஃபைண்டிங் த வால்யூம் ஆஃப் தி கிவன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, எல்னா லென்த் நீளம், பீனா என்னது பிரெத் அகலம், ஹெச்னா என்னது ஹைட் உயரம். இது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த முதல் எழுத்து அப்படியே எடுத்துக்கலாம், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க இதை தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். நீளத்துக்கு என்ன ஆங்கில வார்த்தை, லென்த்து, அதனால் எல். பிரெத்துக்கு, அகலத்துக்கு என்ன ஆங்கில வார்த்தை, பிரெத்து, அதுக்கு முதல் எழுத்து பி. ஹைட், உயரத்துக்கு என்ன முதல் எழுத்து, ஹெச், அதனால் அதுக்கு முதல் எழுத்து ஹெச். தேர்ஃபோர் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகே, இப்போ 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம், சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. த வால்யூம் ஆஃப் கியூப் ஆர் கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு அது லென்த் பெருக்கல் பிரெத் பெருக்கல் ஹைட். நான் இப்போ தான் அதை விளக்கி சொன்னேன், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இன்ட்டு. இது மூணு ஒரே யூனிட்டில் இருக்கணும், ஒன்று எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும் அல்லது எல்லாமே மீட்டரில் இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சரில் வந்து என்ன பண்ணுவோம், கியூபிக் மீட்டர், அதாவது கியூபிக் யூனிட்னு சொல்லுவோம். அது எல்லாம் மீட்டரில் இருந்ததுன்னா கியூபிக் மீட்டர்னு சொல்லுவோம், எல்லாமே ஒன்று ஒன்று சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லணும். அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாம், அல்லது சிஎம்னு எழுதி அதை சைடில் கொஞ்சம் மேலே சிஎம் கியூப்னு எழுதலாம், சென்டிமீட்டர் கியூப், சரிங்களா? அல்லது கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் மீட்டர் எப்படி எழுதலாம், எம்னு எழுதி அதை சைடில் கொஞ்சம் மேலே அதை 3 பண்ணணும். இதுக்கு என்ன சொல்லலாம், மீட்டர் கியூப்னு சொல்லலாம் அல்லது கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், புரிஞ்சுதுங்களா? ஆனால் என்ன, ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது, எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கணும். லென்த்து பிரெத் ஹைட் 3 சென்டிமீட்டரில் இருக்கலாம் அல்லது 3 மீட்டரில் இருக்கலாம், அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க, லென்த்து இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு கியூபிக் யூனிட். இப்போ எக்ஸசைஸ் 3.2 பேஜ் 26 அண்ட் 27 பார்க்க போகிறோம். இப்போ முதல் எக்ஸசைஸில் 5 சம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட்புக், நோட்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பார்க்கணும், நோட்புக்ஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ நம்ம 1 15 பெருக்குனா என்ன வரும், 15 தான் வரும், அதனால் அதை 15 எடுத்துக்கிட்டோம். 15 அப்புறம் 6 நம்ம பெருக்கணும். இதை நீங்கள் எப்படி பெருக்குவீங்களோ அதை பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 90 வரும். அப்போ ஆன்சர் என்னது, 90 சென்டிமீட்டர் கியூப், 90 கியூபிக் சென்டிமீட்டர், சரிங்களா? இது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அது. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஆன்சர் என்ன எடுத்து எழுதணும், நோட்புக்ஸுக்கு என்னது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 90 சென்டிமீட்டர் கியூப். அவங்களே இங்கே கியூபிக் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ஆன்சர் 90 மட்டும் எழுதுனா போதும். சரி, அடுத்தது
நேம் போர்டு, ஒரு நேம் போர்டோட லென்த் 20 சென்டிமீட்டர், பிரெட்த்து 90 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு 2 சென்டிமீட்டர். சரிங்களா, சாதாரணமாக லென்த்து தான் அதிகமாக இருக்கும், இல்லை அதிகமாக எது இருக்குதோ அதை தான் லென்த்தாக கொடுப்பாங்க. அடுத்தது எது கம்மியாக இருக்கோ அது பிரெட்த்து, அது எது கம்மியாக இருக்கோ ஹைட்டுன்னு வரும். பட் சில நேரங்களில் இது மாதிரி மாறியும் வரலாம். அதனால் நம்ம இது தப்பு நினச்சிக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது என்னது, அளவு தான். அது மூணையும் நாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இதை பெருக்குனா என்ன வரும், நேம் போர்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. 20 × 90 × 2, முதல்ல நம்ம சின்ன நம்பரை ஒரு நம்பரால் பெருக்கிக்கலாம். இப்போ 2 90 ஆலையோ 20 ஆலையோ முதல்ல பெருக்கிக்கலாம். 20 × 2 சின்ன நம்பர் இல்லையா, அதை நம்ம முதல்ல பெருக்கிக்கிட்டால் என்ன வரும், 40 வரும். திருப்பி இந்த 40 அதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மீதி இருக்க நம்பர் 90 × 40 எவ்வளோ, 9 × 4 = 36 நம்மளுக்கு தெரியும். இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கிறோம். ஈஸியாக பெருக்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. இது என்ன அலகில் கொடுத்துருந்தாங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன, அது கியூபிக் சென்டிமீட்டர். அல்லது என்ன செய்யலாம், சென்டிமீட்டர் கியூப். இது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா. ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இதுக்கான ஆன்சர் 3600, 3600 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ ரெண்டாவது நோட் புக்கோட வால்யூம் வந்து 3600. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கியூபிக் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இங்கே அதை எழுத வேண்டியது இல்லை. நம்ம எக்ஸாமில் எழுதும்போது என்ன எழுதணும், 3600 கியூபிக் சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதணும். அடுத்ததுன்னா ஷோ கேஸ் கப்போர்ட் லென்த் எவ்வளவு, லென்த் 70 சென்டிமீட்டர், பிரெட் 250 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர். இப்போ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ ஷோ கேஸ் கப்போர்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 70 × 250 × 70. முதல்ல எதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சின்ன ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 70 × 70, 7 7 சார் எவ்வளோ, 49. அதோட இந்த ரெண்டு ஜீரோவையும் சேர்த்துக்கலாம், 4900. ஸோ 4900 மீதி என்ன இருக்குது, 250 இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம 49 25 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதோட இங்கே எத்தனை ஜீரோ, 1 2 3 0 இருக்குது, அத்தனை ஜீரோவை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். சரிங்களா, இது இது நல்லா புரிஞ்சது இல்லையா. அப்படின்ட்டு 49 25 நீங்கள் தனியாக எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வருது, 1225, 1225. அதோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 2 3 0 இருக்குது, அதாவது இங்கே சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ இது யூனிட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் கியூப். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே ஆன்சரை இங்கே எடுத்து எழுதணும், அதை நீங்களாக எழுதிக்கொள்ளலாம். சரிங்களா, உங்களுக்கு எப்படி கணக்கு போடணும்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது நாலாவது கணக்கு பார்ப்போம். கிஃப்ட் பாக்ஸ் லென்த் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர், பிரெட்த் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர், ஹைட்டும் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். இது மூணும் சேமாக இருந்ததுன்னா அது கியூபு. லென்த்து பிரெட்த்து ஹைட்டு மூணும் சேமாக இருந்துச்சுன்னா அது கியூபு, வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கியூப் ஹைட், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ கியூபுக்கும் கியூப் ஹைட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிஃப்ட் பாக்ஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 10 × 10 × 10, 1 சென்டிமீட்டர், அதனால் கியூபிக் சென்டிமீட்டர்னு வரும். முதல்ல 10 × 10 பெருக்குனா எவ்வளவு, 100. அது 1 ஒன்றையும் பெருக்குனா 1, இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கிறோம். அடுத்தது 100 இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1 ஒன்றையும் பெருக்குனா 1, மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 0, அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். எல்லாமே சென்டிமீட்டர்னால இது என்னது, கியூபிக் சென்டிமீட்டர். புரிஞ்சது இல்லைங்களா. ஓகே, இதை நம்ம எடுத்து இங்கே ஆன்சரை எடுத்து எழுதணும். கிஃப்ட் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்தது கடைசி கணக்கு என்னது, டைஸ் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இதுவும் கியூப் தான், ஏன்னா மூணும் ஒரே அளவாக இருக்குது இல்லையா, லென்த்து பிரெட்த்து ஹைட்டு மூணும் ஒரே அளவாக இருக்குது. அப்போ இதை பெருக்கிறது நம்மளுக்கு ஈஸி இல்லைங்களா. டைஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப். ஸோ சிம்பிள், வெரி சிம்பிள் இல்லைங்களா. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், 1 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ நம்ம முதல் சம் போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது சம் போய் பார்ப்போமா. ரெண்டாவது சம்மில் என்ன கேட்குறாங்க, கம்ப்ளீட் த கிவன் டேபிள் பை ஃபைண்டிங் த வால்யூம் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ். சிலதுக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லென்த்து பிரெட்த்து ஹைட்டு. சிலதுக்கு வால்யூம், இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துட்டு லென்த்தையும் ஹைட்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, பிரெட்த்தை கேட்குறாங்க. மூணாவது சம்மில் என்ன கேட்குறாங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெட்த்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டை கேட்குறாங்க. ஸ்டெப்ஸுக்கு என்ன கேட்குறாங்க, அதே மாதிரி பிரெட்த்து கேட்குறாங்க. ரூமுக்கு என்ன கேட்குறாங்க, லென்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி எது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு விட்டுட்டு மீதி மூன்று வேல்யூஸையும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ போய் பார்க்கலாமா. ஓகே,
இப்போ முதல் கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னது? பிரிக்ஸ். பிரிக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதே தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா. பிரிக் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட். 6 × 8 எவ்வளோ? 48. 48 டென்னில் மல்டிப்ளை பண்ண எவ்வளவோ 480. இது என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் கியூபிக் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப். இதை எப்படி எழுதணும்னு பார்த்துக்குங்க. ஷார்ட்டாக சிஎம் கியூப்னு எழுதிக்கலாம். சிஎம் போட்டு கொஞ்சம் சிஎம் மேலே 3 போட்டிங்கன்னா அது கியூபிக் சென்டிமீட்டர். அது கியூப் கியூபிக் சென்டிமீட்டர் என்னென்னு சொல்லலாம், சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ முதல் கணக்குக்கு என்ன ஆன்சரு? 480. அப்போ இங்கே என்ன வரும்? 480 வரும். 480 கியூபிக் சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா. ஓகே, அடுத்தது விண்டோஸ். விண்டோஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரெட்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு, இது மூணையும் பெருக்குனா தான் வால்யூம் வரும் இல்லையா. அப்போ நம்ம பிரெட்த்து கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இந்த லென்த்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வால்யூமால் டிவைட் பண்ணும். இங்கே வாங்கலாம் பார்ப்போமே. விண்டோ பேன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 3 × பிரெட்த்து கொடுக்கல, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, வால்யூமையும் கொடுத்துட்டாங்க, 900 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் பிரெட் இஸ் ஈக்குவல் டு, மேலே இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது? 900 மேலே எழுதிக்கணும். டிவைடட் பை, அது என்ன பண்ணிக்கணும்? டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது? 345 இருக்குல்லையா, அதை கீழே கொண்டு போயிடணும். 3 × 45. இப்போ இதை நம்ம சுருக்கினோம்னா என்ன ஆன்சர் வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா 45 இருக்கு இல்லைங்களா. 45 90 எழுத்துனதில் போகும் 2. அப்போ இது 20. அப்போ 20 மூணால் அழுத்தோம்னா எவ்வளோ வரும்? 6.66 சென்டிமீட்டர். அப்போ லென்த் பிரெட்த்து மட்டும் என்ன வரும்? பிரெட்த்து எழுதும்போது சென்டிமீட்டர்னு எழுதணும். நம்ம மூணையும் 3 சென்டிமீட்டரை பெருக்கிறதுனால தான் கியூபிக் சென்டிமீட்டர் வருது. அப்போ ஒன்று ஒன்று என்னவாக இருக்கும்? சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ 6.66 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஓகே, சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம்? சென்டிமீட்டர்னு எழுதினா ஒவ்வொன்றும் சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் பெருக்கிறதுனால தான் சென்டிமீட்டர் கியூப் வருது. அப்போ இதை கேட்கும்போது நம்ம சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகே, அடுத்தது மூன்றாவது கணக்கு என்னது? அப்போ இதுக்கு இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 6.66 சென்டிமீட்டர். அப்படியே போயிட்டே இருக்குது, அதனால் இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது மூன்றாவது கணக்கு வந்து அது சன்ஷேட். சன்ஷேட் எவ்வளவு? 70 × 20 × ஹைட்டை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4200 எழுதிட்டு டிவைடட் பை இந்த 70 × 20 அங்கே கீழே கொண்டு போயிடணும். அது மல்டிப்ளிகேஷனோட கீழே கொண்டு போகணும் சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தோம்னா என்ன வருது? சன்ஷேட் இஸ் ஈக்குவல் டு 70 × 20 × ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4200 சென்டிமீட்டர் கியூப். தேர்ஃபோர் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த வலதுகை பக்கம் என்ன இருக்குது? 4200 இருக்குது, அதை எழுதிட்டு டிவைடட் பை என்னது? 70 × 20. 70 × 20, அப்போ 70 இங்கே டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? இப்போ இந்த ஒரு ஜீரோவையும் ஒரு ஜீரோவையும் அடிச்சிடலாம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 ஒரு ஜீரோ இருக்குது, 200 ஒரு ஜீரோ இருக்குது, அதை அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் 7 வந்து 420 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 60 வரும். இப்போ 60 நம்ம என்ன பண்ணணும்? 20 டிவைட் பண்ணணும். 20 ஒரு ஜீரோ இருக்குது, 60 ஒரு ஜீரோ இருக்குது, அதை அடிச்சிடலாம். அப்போ 6 2 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 சென்டிமீட்டர். இதெல்லாம் அழகாக நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். புரியலன்னா இன்னொரு முறை வீடியோ போட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு இதுக்கு? 3 சென்டிமீட்டர். ஓகே, நாலாவது கணக்கு என்னது? ஸ்டெப்ஸு. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 சென்டிமீட்டர். பிரெட்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். மூணையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய வால்யூம் எவ்வளவு? 32,000 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ நம்ம இதனுடைய பிரெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 32,000 / 80 × 20 இல்லையா. சரி, இங்கே பார்ப்போம் நம்ம. ஸோ ஸ்டெப்ஸுக்கு பாருங்கள். 80 × பிரெட் × 20 = 32,000 / 32,000 = 32,000 கியூபிக் சென்டிமீட்டர். தேர்ஃபோர் பிரெட் இஸ் ஈக்குவல் டு, பிரெட்டை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இங்கே ஈக்குவல் டு போட்டு அங்கே மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். 32,000 டிவைடட் பை இந்த சைடில் உள்ள ரெண்டையும் அங்கே கொண்டுட்டு போகணும். 80 × 20 80 × 20 இல்லையா. ஓகே, இப்போ பிரெட்டு கண்டுபிடிச்சோம்னா இதை சுருக்கணும் இல்லையா. எப்படி ஈஸியாக நம்மளால் சுருக்க முடியும்? இதை இப்போ இங்கே 80 இருக்குது இல்லையா, 80 ஒரு சைபர் இருக்குது, விட்டுடலாம். 20 என்ன இருக்குது? ஒரு சைபர் இருக்குது, ரெண்டு சைபர் மொத்தம் எடுத்துட்டோம். அப்போ மேலே உள்ளதுலேயும் ரெண்டு சைபரை எடுத்துடலாம்
சரிங்களா. இப்போ 8 நம்ம 32 ஈஸியாக டிவைட் பண்ணலாம் இல்லையா, எவ்வளோ வரும், 4 8s are 32, அப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அப்போ 40, 40 டூவால் டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 20, அப்போ 20 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கறதுனால இது என்ன வரும், 20 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இங்கே ஆன்சர் என்னது வரும், இதுக்கு 20, அந்த ஸ்டெப்ஸோட பிரெத் வந்து எவ்வளோ வரும், 20 சென்டிமீட்டர். சரிங்களா. ஓகே, சரி, அடுத்தது இப்போ நம்ம எதை பார்க்கணும், ரூம். ரூம்க்கு என்ன கேட்குறாங்க, லென்த்து கேட்குறாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கணக்குமே சென்டிமீட்டர், ஆனால் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்தும் மீட்டரில் தான் நமக்கு வரும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூமோட வால்யூம் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். பிரெத்தும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, வால்யூமையும் கொடுத்துட்டாங்க, 36 மீட்டர் க்யூப். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே என்ன இருக்குது, 36 டிவைடட் பை, இந்த பக்கம் என்ன இருக்குது, 4 இன்ட்டு 3, அதை இங்கே கீழே கொண்டு வரணும், 4 இன்ட்டு 3. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 4-ஐ 36-ஆல் டிவைட் பண்ணால் 12 வரும், சாரி 9 வரும், 9 4s are 36 இல்லையா, 9-ஐ 3-ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 3 வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, 3 மீட்டர். அப்போ அந்த லென்த் ஆஃப் த ரூம் வந்து எவ்வளவு, 3 மீட்டர். சரிங்களா, புரிஞ்சிச்சு இல்லையா. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு போகலாமா, அடுத்த ரெண்டு கணக்கு ரொம்ப ஈஸி தான், குயிக்காக பார்த்துடலாம். ஃபைன் தி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப் டைமென்ஷன், ஒரு பிரிக்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, லென்த் 20 சென்டிமீட்டர், பிரெத் 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். இது மாதிரி எத்தனை செங்கல் தேவை, எதுக்கு, டு கன்ஸ்ட்ரக்ட் எ வால் ஆஃப் டைமென்ஷன், ஒரு பெரிய வாலோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சுவரினுடைய அளவை கொடுத்துருக்காங்க, 300 சென்டிமீட்டர் நீளம், 200 சென்டிமீட்டர் அகலம், 20 சென்டிமீட்டர் உயரம். அப்போ இதுக்கு எத்தனை செங்கல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாலோட வால்யூமை கண்டுபிடிக்கணும், இந்த சுவரோட கன அளவை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பிரிக்கோட கன அளவை கண்டுபிடிச்சி அதால் வகுத்துடணும். சரிங்களா, இப்போ நம்ம இது பார்ப்போம், இங்கே நம்ம பார்த்துடலாம், நம்ம புக்லேயே பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்குயர்ட் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரிக்குயர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, வால்யூம் ஆஃப் த வால், அந்த சுவரினுடைய கன அளவு, டிவைடட் பை, அதாவது வகுத்தல், வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக், ஒவ்வொரு செங்கலுடைய கன அளவால் வகுக்கணும் அதை. சரிங்களா, இப்போ ரெண்டுமே ஒரே யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க வாலோட டைமென்ஷன்ஸ் இல்லைங்களா, அதே மாதிரி பிரிக்ஸோட டைமென்ஷன்ஸையும் எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்லேயே தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் வால் என்னது, 300 × 200 × 20 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் எவ்வளவு, 20 × 5 × 10. சரிங்களா, இப்போ இதையும் வகுத்துடணும். இப்போ இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், அப்போ என்ன ஒரு சென்டிமீட்டர் க்யூப் வரும், இதுவும் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், என்ன ஒரு சென்டிமீட்டர் க்யூப் வரும். அப்போ மேலேயும் சென்டிமீட்டர் க்யூப் வருது, கீழேயும் சென்டிமீட்டர் க்யூப் வர்றதுனால ரெண்டையும் நீக்கிடலாம். அப்போ எந்த அழகும் கிடையாது, எத்தனை செங்கல் வேணும்னா எண்ணிக்கை தான் நம்மளுக்கு, இப்போ எந்த அழகும் வராது, ஏன்னா மேலேயும் சென்டிமீட்டர் க்யூப் கீழேயும் சென்டிமீட்டர் க்யூப், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு போய் அழகு எழுதிடக்கூடாது. சரி, இப்போ இதை நம்ம சுருக்கலாம், ஈஸியாக சுருக்கிடலாம். பாருங்கள், இங்கே 20ல் ஒரு சைபர் இருக்குது, 10ல் ஒரு சைபர் இருக்குது, அடிச்சிடலாம். இப்போ 2 சைபர் அடிச்சிருக்கிறதுனால இது ரெண்டையும் அடிச்சிடலாமா, 2 சைபர் மேலேயும் அடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது இந்த 5 இந்த 2 வந்து என்ன பண்ணலாம், நம்ம 20ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும், 10 வரும். அடுத்தது 10 5ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும், 2 வரும் இல்லைங்களா. அப்போ 2 × 200 எவ்வளவு, 400. 400 × 3 எவ்வளவு, 1200. அப்போ மொத்தம் எத்தனை செங்கல் தேவைப்படுது, 1200 செங்கல் தேவைப்படுது அந்த சுவரை கட்டுவதற்கு. இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுவர் கட்டினீங்கன்னா, அல்லது நீங்கள் ஏதாவது வீடு கட்டினீங்கன்னா, அந்த சுவருடைய கனளவையும் அந்த செங்கலோட கனளவையும் வைத்துக்கொண்டு நாமவே எத்தனை செங்கல் தேவைப்படுதுன்னு கணக்கிட்டலாம். இதுக்கு போய் ஒரு மேஸ்திரியை கேட்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா, டைமென்ஷன் வச்சுக்கிட்டு நாமளே ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் சுவரினுடைய அளவு மாறுனுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிகமாக வாங்கி கொள்ளலாம். சரிங்களா, இப்போ அடுத்த கணக்கு போகலாமா, ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும் இல்லைங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம், சுவரினுடைய கனளவு வகுத்தல் செங்கலினுடைய கனளவு. அப்போ சென்டிமீட்டருக்கு போயிடும். அப்போ எண்ணிக்கை மட்டும் வரும்போது அழகு எதுவும் வராது, யூனிட் எதுவும் வராது. இதை தான் நம்ம நல்லா ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம், கடைசி கணக்கு. ஹவு மெனி சாக் ஆஃப் டைமென்ஷன், சாக்கு கேட்குறாங்க, எத்தனை சாக்கு தேவைப்படுன்ட்டு. அதனோடய டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டரில்.
அதில் என்ன ஃபில் பண்ணுறாங்க, ஃபில்டு வித் ரைஸ், அரிசி ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க, கெப்ட் இன் எ ரூம், ஒரு ரூமில் வைக்கிறாங்க. அந்த ரூமோட டைமென்ஷன் என்னது, 3 மீட்டர், 18 மீட்டர், 9 மீட்டர். இங்கே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இந்த ரூமோட அழகு வந்து எதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாக்கோட யூனிட் எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா, இப்படி இருக்கக்கூடாது. ஒன்று, ரூமினுடைய அழகையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், அல்லது சாக்கோட அளவு சென்டிமீட்டரில் இருக்கிறத என்ன பார்த்து மாற்றிக்கணும், மீட்டராக மாற்றிக்கணும். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினோம்னா நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் எல்லாம் வரும். அதனால் ஈஸியாக பண்ணால் என்ன பண்ணலாம், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கொள்வது தான். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் சாக்ஸ் ரிக்வயர்ட், எத்தனை சாக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், வால்யூம் ஆஃப் த ரூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஈச் சாக். அந்த வால்யூம் ரூமோட கன அளவை எதால் வகுக்கணும், ஒவ்வொரு சாக்கோட கன அளவாலையும் வகுத்தோம்னா எத்தனை சாக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூமினுடைய அளவை வந்து மீட்டரில் கொடுத்துருக்கத சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், 100 பெருக்கிக்கணும் ஒன்று ஒன்றையும். ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், 3 மீட்டருங்கிறது, இங்கே 3 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் ஆகும், 300 சென்டிமீட்டர். 18 மீட்டருங்கிறது என்னவாகிடும், 1800 சென்டிமீட்டர். 9 மீட்டர் என்னவாகிடும், 900 சென்டிமீட்டர் ஆகிடும். இதுதான் ரூமோட கன அளவு டிவைடட் பை ஒவ்வொரு சாக்கோட கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 15 × 45 × 90. 15 × 45 × 90. இப்போ இதை நம்ம வகுக்கிறது, இதெல்லாம் அப்படியே பெருக்கி அப்படியே வகுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே நம்ம சுருக்கிக்கலாம், இங்கே 90 இருக்குது, இங்கே 900 இருக்குது இல்லையா. அப்போ இதை வகுத்தோம்னா எவ்வளோ வரும், 10 வரும். சரிங்களா, அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 45. 45 × 180 வகுத்திங்கன்னா எத்தனை வரும், 4 வரும். 4 × 45 = 180. அப்போ இங்கே சைபர் இருக்குது, அப்போ இது 40. 45 இதால் வகுத்தோம்னா 40 வரும். அடுத்து 15 × 30 வகுத்தோம்னா எத்தனை வரும், 2 வரும். அதோட இங்கே ஒரு சைபர் இருக்குது, அதனால் 20. இப்போ இதை பெருக்குங்க, 20 × 40 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும், 800. 800 × 10 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும், 8000. அப்போ எத்தனை சாக்கு உள்ளே வைக்கலாம், 8000 சாக்ஸை உள்ளே வைக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த கணக்குக்கு விட எவ்வளவு, எத்தனை, ஹவு மெனி சாக்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அந்த ரூமை ஃபில் பண்ணுறதுக்கு, 8000 சாக்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் ரிக்வயர்ட். புரிஞ்சது இல்லைங்களா, உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்கோம், எல்லா கணக்கையும் நம்ம ஒன்று விடாமல் பார்த்துருக்கோம், அழகாக பார்த்துருக்கோம். தெரியலனா மீண்டும் ஒரு முறை போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம் இன் அல்ஜிப்ரா சாப்டர். பை பாய்.